வணக்கம் நேர்களே. உலகெங்கிலும் போற்றி வரும் நமது கர்நாடகி அரிய பல கலை நுணுக்கங்களும் கணித முறைகளும் உட்கொண்டு எல்லோரும் வியக்கும் வண்ணம் மிருதங்கத்தில் வாசித்த இசை மேதைகளை நினைவு கூறும் வகையில் இசை மேதைகள் என்ற வரிசையில் அமரர் பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களை பற்றி பிரபல மிருதங்க வித்வான் பாலக்காடு ரகு அவர்கள் தனது அனுபவங்களை எடுத்துரைக்கிறார். சங்கீத கலை தனிப்பட்ட விசேஷங்களோடு கூடிய தெய்வீகம் நிறைந்த ஒரு புனிதமான கலையாகும். இந்த கலையில் ஈடுபடும் கலைஞர்கள் தங்கள் அனுபவங்கள் மூலம் தாங்கள் விருத்தி அடைவதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அதை இதர கலைஞர்களோடு பகிர்ந்து கொண்டு பல சிஷ்யர்களுக்கு அதை ஊட்டி அந்த கலை மேலும் மேலும் வளர்ந்து திருப்தி அடைய வேண்டும் என்ற பரந்த உள்ளத்தோடு பல தலைமுறைகளாக வாழையடி வாழையாக தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வரிசையில் மிருதங்க மேதை மகாவித்வான் அமரர் பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் ஒரு உன்னதமான ஸ்தானத்தை வகித்துள்ளார். ஸ்ரீ பிள்ளை அவர்கள் மறைந்து 19 ஆண்டுகள் ஆயிட்டம் என்று நினைத்து பார்க்கும்போது எனக்கும் என்னை போன்ற பலருக்கும் ஒரு நம்ப முடியாத உண்மையாகவே இருக்கிறது. அவர் வாசிப்பு இன்னும் நம் காதுகளில் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மகத்தான வாசிப்பு 19 ஆண்டுகள் அல்ல, எத்தனை ஆண்டுகளானாலும் சரி, என்றென்றும் ரசிகர்களது செய்திகளையும் கலைஞர்களின் மனதையும் நிறைத்துக் கொண்டுதான் இருக்கும். ஸ்ரீ பழனி சுப்பிரமணிய பிள்ளை தமக்கென்று ஒரு பாணி அமைத்துக் கொண்டு அதை நன்கு சாதித்து பல சிஷ்யர்களையும் உருவாக்கியுள்ளார். அவர் தனது வாத்தியங்களை பளிங்கு போல் வைத்திருந்த அழகை சொல்வதா, அவருக்கு அந்த வாத்தியத்தில் அமைந்த எதவை சொல்வதா, மிருதங்கத்தில் வலங்களையும் தொப்பியும் சேரும் அழகை சொல்வதா, தொப்பியில் அவர் இழைத்தும் புதுக்கியில் எழுப்பிய புறா குஞ்சு போன்ற நாதத்தை சொல்வதா, பாட்டுக்கு வாசித்துக் கொண்டு வரும்போது அவர் அமைத்துக் கொண்டு வரும் குறுக்கு நடைப்பொருட்களின் அழகை சொல்வதா, கச்சேரி இறுதியில் சில்லறை உருப்படிகள் பாடும்போது அவருக்கென்று அலாதியாக அமைந்த இந்துஸ்தானி தேக்காக்களை சொல்வதா, எதை வாசித்தாலும் மிகுந்த போஷாக்குடன் அழகு நிறைந்து ரசிகர்கள் மனதை பிரமிக்க வைத்து மிகுந்த சந்தோஷத்துடன் கட்டுண்ட நிலையில் வைத்திருப்பதை நான் பலமுறை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். கன்னியாவர்த்தனம் வாசிக்கும் பொழுது கச்சேரிக்கு கச்சேரி விதம் விதமாக அவர் நடைகளை மாற்றிய விதங்கள் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு விஷயமாகும். நாம் அதை கேட்டு ரசிக்கும் போது இனியமாகவும் மிகவும் நாசுக்காகவும் இருக்கும். ஆனால் நாம் வாசித்து பார்க்கும்போதுதான் அதில் அடங்கியுள்ள லயநுட்பங்களும் மிகவும் கம்பீரமும் உணர முடியும். உதாரணமாக அவர் வாசித்துள்ள ஒரு தனியாவர்த்தனத்திலிருந்து அவர் சதுஸ்திரத்திலிருந்து சித்திரம் மாற்றியிருக்கும் ஒரு பகுதியை கேட்கலாமா? Thank you.
ஸ்ரீ பிள்ளை அவர்களின் வாசிப்பை இப்படி இடையில் நிறுத்துவது கொஞ்சம் மனக்கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய வாசிப்பை கேட்டு ரசிக்க ரசிகர்கள் எத்தனை ஆவலுடன் பொறுப்பாகவும் இருந்தார்களோ அதற்கு ஒரு படி மேலாகத்தான் இருக்கும் கலைஞர்களின் ஆர்வமும். அதை பற்றி சொல்ல முடியாது, அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள முடியும்.
அதில் லயநுட்பங்களோடு கூடிய பல குறைப்புகளை அவர் வாசித்து கேட்ட பிறகு நான் அடைந்த மகிழ்ச்சியோடு மட்டுமில்லாமல் அன்றையிலிருந்து இசுரத்தில் வாசிப்பதற்கு எனக்கு தனி ஆர்வம் வந்து என்று சொல்லலாம். இச்சம்பவம் நடந்த சில நாட்களுக்குள் சென்னையில் ஸ்ரீ ஜீன் பாலசுப்ரமணிய அவர்கள் கச்சேரிக்கு நான் வாசிக்கும்படியாக நேர்ந்தது. அந்த கச்சேரிக்கு இரு பிள்ளையவர்களும் வந்திருந்தார்கள். சொல்லிவிட்டார் போல் அன்றைய கச்சேரியில் திரு ஜீன்சார் அவர்கள் ஊடிராகத்தில் நன்னியான திருப்பியை பாடி நிரவல் புறம் முடிந்ததும் கன்னியாவரத்தனம் விட்டார். திரு பிள்ளை அவர்கள் கச்சேரி முடிந்த பிறகு மிகுந்த மகிழ்ச்சியுடன் என்னை பாராட்டி மனதார வாழ்த்திய பரந்த நோக்குள்ள அந்த திருமலரை இன்னும் இன்னும் இயக்குகின்றேன். இந்த மாபெரும் வித்வான் இளம் கலைஞர்களை ஆதரிப்பதில் நிகரற்றவராய் விளங்கினார் என்றே சொல்லலாம். ஏன் அவர் ஆதரித்து இன்று முன்னணியில் உள்ள கலைஞர்கள் பலரை இன்னும் காண்கிறோம். இளம் கலைஞர்களுக்கு அவரே கச்சேரி ஏற்பாடு செய்து தானே அவர்களுக்கு வாசித்து உற்சாகப்படுத்தி திருவாரியாக ஆதரிப்பதுடன் தான் அவ்வாறு ஆதரிப்பதை ஒரு பெரிய காரியமாக அவர் எடுத்துக் கொண்டதே இல்லை. மற்றொரு முறை நான் சின்ன வயதில் வாழ்த்துக் கொண்டிருந்த சமயம் திரு பிள்ளை அவர்களே கல்கத்தாவில் திரு ஜீவிதார் அவர்கள் கச்சேரிக்கு என்னை ஏற்பாடு செய்து மட்டுமின்றி நான் சற்றும் எதிர்பாராத அளவிற்கு மிகவும் கௌரவமான தொகையை எனக்கு சன்மானமாக வழங்க ஏற்பாடு செய்திருந்தார். இப்படி உற்சாகப்படுத்தியவரை நான் நன்றி குறித்துடன் வணங்க சென்றபோது நான் செய்த காரியத்தை பற்றி சிறிது நினைக்காமல் மிகவும் சாதாரணமாகவே பேசிக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, என்னையும் அதை பற்றியே பேச விடவில்லை. பொதுவாக திரு பிள்ளை அவர்களிடமிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல, அதாவது வாசிப்பு மட்டுமில்லாமல் மற்ற நேரங்களில் சொல்லுகிறேன். ஒரு முறை திருவனந்தபுரத்தில் அவர் கச்சேரியை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த கச்சேரி முடிந்ததும் என் சந்தோஷத்தையும் பாராட்டுதல்களையும் அவரிடம் தெரிவித்த போது அவர் அதை தனக்கென்று எடுத்துக் கொள்ளவே இல்லை என்பது மட்டுமில்லாமல் தனது முன்னோர்கள் அந்த இடத்தில் எப்படி வாழ்த்துப்பார்கள் என்று எனக்கு சொல்லி உணர்த்தினார். எப்போதும் அவர் தன்னுடைய முன்னோர்கள் வாழ்க்கையையும் பெரும் வித்வான்களை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தாரே ஒழிய தன்னை பற்றி பெரிதாக நீக்குவதோ அல்லது பாராட்டுதல்களை தனக்குள்ளதென்றோ அவர் வாழ்நாளில் நினைத்துக் கொண்டது கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக மிக உயர்ந்த அரிய குணம் என்று அவரிடம் ஓங்கி நின்றது. அவர் தம் வாழ்நாளில் வித்வான்களிடமும் ரசிகர்களிடமும் உள்ள நிலையான கௌரவமான பெயரையே உயர்ந்ததாக எண்ணினாரே அன்றி சட்டத்தையோ புகழையோ பெரிதாக நினைக்கவில்லை. இப்படி அவருடைய அரிய குணங்களையும் அதையொட்டிய நிகழ்ச்சிகளையும் பற்றி பேசிக் கொண்டே இருக்கலாம், அதற்கு முடிவே இராது. இப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடைய மகோன்னதமான வித்வானின் நினைவு நாளில் தன் வாழ்நாள் முழுவதையும் கலைக்கு அர்ப்பணித்து அதற்கென்றே உழைத்த அமரர் பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களை பற்றி நினைக்கையில் அப்பெரும் வித்வான் காட்டிய கௌரவமான பாதையில் நாமும் சென்று கலையை வளர்க்க முயற்சி செய்வோமாக.